हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्बर चेनल इटली की सोयान मिग कुछ वेक्रद पाकपर ना अवयन पचर और कड़ाई पोट वरतेक और कड़ाई और रे स्पून एटकल अंजों वंगय सेतर वंगयम इंजी पू वर मिगा मोदी वरतकलटा கொஞ்சம் வதங்கனது நம்ம அது கூட கொத்தமல்லி கொத்தமல்லி சீரகம் மிளகு கடலை பருப்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் கசகசா அரிசி கூடவே கசகசாவும் சேர்த்துக்கலாம் போய் எல்லாம் கூட சேர்த்தியாச்சு வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகாய் எல்லாம் பொருள் சேர்த்தியாச்சு நம்ம नल्ला वरुत्त विट्टुकलां पच्चवासं पोर अलादुक्क नल्ला वरुत्तुकनो कुड़वे इटली पात्रा वेच्चिरुक्कें कुळंबु रेडिया इरुक्कुम इटली ऊत्ति एडुत्तुकलां इप्पो नम्म अंजु निमिषम आयिरुच्चु सेर्त्तु कोंजम नल्ला वरुबट्टिरुच्चु इदु कूड तक्काळि सेर्त्तुक्कलां तक्काळि सेर्त्तु कोंजम वरुत्ततुक्कु अप्पुरम रोम्बवुम कुळैय विड वेंडाम तक्काळि ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதும் கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்க போறோம் இந்த குழம்புக்கு அதிகமாக தேங்காய் சேர்க்க தேவையில்லை ஒரு ஒரு துண்டு ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்தனா போதும் தேங்காய் சேர்த்தனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே வறுபட்டுருச்சு ரெடி ஆயிடுச்சு நமக்கு கரைசா கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு ना இறக்கிட போறேன் இறக்கி நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் போ தண்ணி காஞ்சிருச்சு இட்லியை நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிளகு குழம்பு வச்சு இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம் அரைச்சி எடுத்துட்டு நாம தாளிச்சு விட்டுக்கலாம் குழம்பு ஒரு கடாயை அடுப்புல வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு விட போறேன் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடாய் காஞ்சிருச்சு இப்போ நாம கடுகு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் நீங்க வேணும்னா அந்த மசாலா எல்லாம் வறுக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம் நான் வறுக்கும் போது சேர்க்கலன்றதனால இப்போ நான் சேர்த்துக்க போறேன் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டு தாளிச்சிரலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போறோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நாம வேற எந்த பொருளும் சேர்க்க போறது இல்ல வரமிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் வரமிளகாய் அதலயே போட்டுக்கிறதுனால இந்த அரைச்சு வச்ச மசாலாவை மட்டும் அரைச்சு வச்ச மசாலாவை மட்டும் இதல ஊத்திட்டு கலந்து விட்டுக்கோங்க கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாகும் கூடவே மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு இந்த மசாலா வாசனலாம் போனதுக்கு அப்புறம் ஒரு சுவையான குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க நல்ல குழம்பு காஞ்சிருச்சு கலர் மாறிருச்சு உங்களுக்கு தெரியும் மிளகு குழம்பு ரெடி சுவையான மிளகு குழம்பு எப்படி செய்யறதன்றத பார்த்தோம் எங்க வீட்ல டிஃபன் ரெடி ஆயிருச்சு இட்லியும் மிளகு குழம்பும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க हाइटा कटिटांगा ऐ
மேல கொண்டு போய் காரை வச்சிட்டீங்களா? ஐயா மேல கொண்டு போய் வச்சிட்டீங்களா? எட்டாச்சே அச்சோ விழுந்துருச்சு. சரி சரி மறுபடி கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. யார் கட்டினது ஹைட்டா? யார் கட்டினது? யார் கட்டினது? சொல்லு அக்கா, என்ன சொல்லு அக்கா கட்டிட்டு? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.